ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம தினமும் ஒரு திருக்குறள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தன் நெஞ்சம் அறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். அதுதான் இதுக்கான பொருள். வாய்மை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th ஹிஸ்ட்ரி நியூ புக் வால்யூம் 2ல காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து இதுவும் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் கவர் ஆகிறது தான். அது மட்டும் இல்லாமல் TNPSC Group1 ஃபிலிம்ஸு, Group2, Group2A, Group4 VAO, அதுக்கப்புறம் Unit 8 and 9 எல்லாத்துலேயுமே இது கவர் ஆகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். அது மட்டும் இல்லாமல் இதில் part 1 ஒரு 34 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் வந்து part 1 part 2 அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. பிளாசி போர் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1757 June 23 தான் பிளாசி போர் வந்து நடக்குது. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். பிளாசி போரில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டவர், அதாவது பிளாசி போரில் யார் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்படுறாரு அப்படின்னா, வங்காள நவாப் சிராஜுத்தௌலா தான் வந்து பிளாசி போரில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்படுறாரு. இந்த பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு வந்து க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். வங்காள நவாப் படைக்கு தலைமை ஏற்றிருந்தவரும் சிராஜுத் தௌலாவின் சித்தப்பாவுமான மீர்ஜபாரின் இரகசிய ஆதரவை பெற்று பிளாசி போருக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட படைத்தளபதியாக இருந்த ராபர்ட் லைவ். இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, வங்காள நவாப் சிராஜுத் தௌலா இருக்கார் இல்லையா, சிராஜுத் தௌலாவுக்கு சித்தப்பா தான் அந்த மீர்ஜபார். அது மட்டும் இல்லாமல் சிராஜுத் தௌலாவோட படைத்தளபதியாகவும் இந்த மீர்ஜபார் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மீர்ஜபாரும் ராபர்ட் லைவும் ஒரு ரகசிய உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. இப்போ மீர்ஜபார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிராஜுத் தௌலாவுக்கு துரோகம் பண்ணி ராபர்ட் லைவுக்கு வந்து ஆதரவாக தகவல் வந்து கொடுக்குறாரு. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராபர்ட் லைவால் ஜெயிக்க முடியுது, சிராஜுத் தௌலா படை வந்து தோத்துடுது. ஓகேவா, இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப முக்கியம், இது புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வங்காள நவாப் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சிராஜுத் தௌலா. அந்த சிராஜுத் தௌலா இருக்கார் இல்லையா, அவரோட சித்தப்பா தான் இந்த மீர்ஜபார். அது மட்டும் இல்லாமல் சிராஜுத் தௌலாவோட படை தளபதியும் இந்த மீர்ஜபார் தான். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வங்காள நவாப் அந்த கிழக்கிந்தியா கம்பெனியால் நியமிக்கப்பட்ட அந்த வங்காள நவாப் படைக்கு தலைமையேற்கிறாரு. தலைமையேற்ற உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆர்காடு நவாப் அதாவது ராபர்ட் லைவ் இருக்கார் இல்லையா, அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, சிராஜுத் தௌலாவுக்கு துரோகம் பண்ணிடுறாரு. இதுதான் கதை. ஓகேவா, அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள். சிராஜுத் தௌலாவின் அடக்குமுறை கொள்கையினால் அவதிப்பட்டவர்கள், அதாவது சிராஜுத் தௌலா வந்து ஒரு சில அடக்குமுறை கொள்கைகள்லாம் வந்து கையாண்டிருக்காரு. அவரால் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா, ஜகத் சேத்துக்கள். அதாவது ஜகத் சேத்துக்கள் அப்படின்னா, வட்டிக்கு பணம் கொடுப்போற தான் சகத் சேத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க ஒரு வேளை அதிகமான வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கலாம், அதனால் சிராஜுத் தௌலா வந்து அவங்கள கண்டிச்சிருக்கலாம். இந்த ஜகத் சேத்துக்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ராபர்ட் லைவுக்கு ஆதரவாக வந்து போயிடுறாங்க. அதனால தான் வங்காளத்தில் ஒரு பெரிய புரட்சியை வந்து வெடிக்கும். சிராஜுத் தௌலா தோற்கடிக்கப்படுவார். சிராஜுத் தௌலா தோற்கடித்த உடனே அவரோட படைத்தளபதியாக இருந்த மீர்ஜபார் அவரோட சித்தப்பாவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து வங்காள நவாபாக வந்து அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்தும் நிறைய பறிக்க ஆரம்பிப்பாங்க, அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்போ சிராஜுத் தௌலாவின் அடக்குமுறை கொள்கையினால் அவதிப்பட்டவங்க யாருன்னா, ஜகத் சேத்துக்கள். ஜகத் சேத்துக்கள்னால் என்ன பொருள் அப்படின்னா, வட்டிக்கு பணம் கொடுப்போர். ஓகேவா, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்த கூற்று வந்து பாருங்கள், இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. வங்காளத்தில் புதிய நவாபாக நியமிக்கப்பட்ட மீர்ஜபாரிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனி 1757 தான் பிளாசி போர் நடக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் 1757 இருந்து 1760 இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ தொகையை வந்து
வாங்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2,25,00,000 ரூபாயை வந்து வாங்கிக்கிறாங்க. என்னென்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மேஜபாருக்கும் என்ன ஒப்பந்தம்னா, நீங்கள் என்னை வந்து நவாபா அறிவிக்கணும் அப்படின்றது தான். அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேஜபார் 2,25,00,000 ரூபாயை வந்து அவங்களுக்கு வந்து தராரு. யார்? மேஜபார். இந்த தொகையை ஆங்கிலேயரின் ஜவுளித்துறையை அதிவேகமாக எந்திரமயமாக்கக்கூடிய பிரிட்டனின் தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப சரி. கூற்று காரணத்தில் வந்து கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 6th கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கும் செயலானது டேஷ் ஆண்டுகள் நீடித்தது. அதாவது கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கிற செயல் எத்தனை வருஷத்துக்கு நீடிச்சது அப்படின்னா, 190 ஆண்டுகளுக்கு வந்து நீடித்தது. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலேய ஆதிக்க சுரண்டல் மற்றும் காலனிய அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாடு எத்தனை கூறுகளை கொண்டது? அதாவது காலனிய ஆதிக்க சுரண்டல் மற்றும் அரசியல் பொருளாதார ஆதிக்கத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாடு ரெண்டு கூறுகளை கொண்டிருந்தது. 1. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்த இந்திய நிலைப்பாடு சீரமைக்கப்படும் இயல்பை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியும் 19ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலும் இருந்த இந்திய நிலைப்பாடு வந்து ஒரு சீரமைக்கப்படுற இயல்பை வந்து பெற்றிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் நடந்திருக்காது. அடுத்தது ஆப்ஷன் 7 வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். பழங்குடியினர் புரட்சி மற்றும் விவசாயிகள் கிளர்ச்சி இரண்டுமே பழைய முறைமையை நிலைநிறுத்தும் முயற்சியாகவே இருந்தது. அதாவது பழங்குடியினர் கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க, விவசாயிகள்லாம் கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயரோட அந்த சுரண்டல் முறைக்கு எதிராக. இதெல்லாம் வந்து ஒரு பழமையான முறையை வந்து நிலைநிறுத்துகிற முயற்சியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கூறு. ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டும் சேர்ந்தது தான் ஒரு கூறு. ரெண்டாவது பி பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் இந்திய தேசியவாதத்தின் வடிவத்தில் தோன்றியது. அதாவது 19ஆம் நூற்றாண்டோட 2ஆம் பாதியில் இந்தியா எப்படி தோன்றுது அப்படின்னா, தேசியவாதத்தின் ஒரு வடிவமாக தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேசியவாதத்தில் இந்தியாவை ஒரே அரசாக உருவகம் செய்து கொண்டு ஒற்றுமை உணர்வையும் தேசிய ஆர்வத்தையும் வலியுறுத்தியது அப்படின்றாங்க. அதாவது இந்தியாவை ஒரே நாடாக வந்து உருவகம் செஞ்சுக்கிட்டு ஒற்றுமை உணர்வும் தேசிய ஆர்வத்தையும் வலியுறுத்துச்சு. இதுதான் இந்த ரெண்டு முக்கியமான கூறுகள். அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்கள். பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்த பராசி இயக்கம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இயக்கம் வந்து வரும், வஹாபி கிளர்ச்சி. இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயிகள் வந்து ஸ்டார்ட் பண்ண கிளர்ச்சி தான். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 பராசி இயக்கம், 2 வஹாபி கிளர்ச்சி. இது ரெண்டும் விவசாயிகளால் தொடங்கப்பட்ட கிளர்ச்சி. அடுத்து ஒரு 3 கிளர்ச்சி வரும், அது வந்து பழங்குடியினர் வந்து அந்த கிளர்ச்சியை வந்து செஞ்சுருப்பாங்க. ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க, விவசாய கிளர்ச்சி எது, பழங்குடியின கிளர்ச்சி எதுன்னு. பராசி இயக்கமும் அதுக்கப்புறம் வந்து வஹாபி கிளர்ச்சி, இது ரெண்டும் விவசாயிகளால் தொடங்கப்பட்ட கிளர்ச்சி. அடுத்து 8th கொஸ்டின், பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு கமா தொடங்கியவர் எந்த இடத்துல வந்து அந்த இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். பராசி இயக்கம் எப்போ தொடங்கப்படுது அப்படின்னா, 1818 வந்து தொடங்கப்படுது. இந்த பராசி இயக்கத்தை தொடங்கினவர் யார்னா, ஷாஜி ஷரியதுல்லா அப்படின்றவர் தான் இந்த பராசி இயக்கத்தை தொடங்கினார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் தான் இந்த பராசி இயக்கம் வந்து தொடங்கப்படுது. இந்த பராசி இயக்கத்தை தொடங்கின ஷாஜி ஷரியதுல்லா அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பராசி இயக்கத்தில் இருக்கிற அந்த உறுப்பினர்களை வந்து இஸ்லாமுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு இவர் கேட்டுக்கிறாரு. யார்? ஷாஜி ஷரியதுல்லா. ஓகேவா? பராசி இயக்கத்தோட தலைவர் தான் இந்த ஷாஜி ஷரியதுல்லா. 1818 வங்காளத்தோட கிழக்கு பகுதியில் தான் இந்த இயக்கம் தொடங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த பராசி இயக்கத்தோட உறுப்பினர்கள்கிட்ட வந்து இஸ்லாமுக்கு எதிரான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து 9th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஷாஜி ஷரியதுல்லா இறப்பு. இவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னா, 1839 ஷாஜி ஷரியதுல்லா இறந்துடுறாரு, பராசி இயக்க தலைவர். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து இந்த இயக்கத்தோட பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. யார் அப்படின்னா, டூடூ மியான். ஓகேவா?
பராசி இயக்கத்தோட தலைவர் ஷாஜி ஷரியதுல்லா இறந்ததுக்கப்புறம் டூடு மியான் வந்து இந்த தலைமை பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாரு, பராசி இயக்கத்தோட தலைமை பொறுப்பை. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இதில். 10வது க்வெஸ்சன் பாருங்கள். வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். யார் அப்படின்னா இந்த டூடு மியான் தான். என்ன பண்ணுறாருன்னா வரி செலுத்தவே தேவலை அப்படின்ட்டு விவசாயிகள்கிட்ட வந்து கேட்டுக்கிறாரு. இந்த பராசி இயக்கத்தோட ரெண்டாவதாக வந்த தலைவர் டூடு மியான் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு விவசாயிகிட்ட கேட்டுக்கிறாரு. இது கேட்கலாம், வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்ட கிளர்ச்சியாளர் யார் அப்படின்னு கேட்கலாம், டூடு மியான். அதுக்கப்புறம் இந்த டூடு மியான் ஏன் வரி செலுத்த வேணாம்னு சொல்கிறாரு அப்படின்னா, பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இவர் வந்து வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு விவசாயிகளை கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், 11வது க்வெஸ்டின், சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்திய டேஷ் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு அறிவிக்கிறாரு. யார் அப்படின்னா டூடு மியான் தான் வந்து நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு அறிவிக்கிறாரு. இதுவும் க்வெஸ்சன் கேட்கலாம், நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு அறிவித்தவர் யாருன்னா டூடு மியான். இன்னொன்று பாருங்கள், வாடகை வசூலிப்பது. 12வது க்வெஸ்டின், எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அப்படியே கண்டினியூஸாக வந்து இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது, ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் டைப்பில் எடுத்திருக்கேன். ஷார்ட் நோட்ஸாக எடுத்துருக்கலாம், இருந்தாலும் அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணும், அதுக்காக தான் இப்படி எடுத்துருக்கிறது. ஓகேவா, வரி செலுத்த வேணாம், நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, அதுக்கப்புறம் வந்து வாடகை வசூலிப்பது, அதுக்கப்புறம் வரி விதிப்பதெல்லாம் இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா டூடு மியான் தான் சொல்கிறாங்க. இந்த மூணு க்வெஸ்சனுமே ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து 13வது க்வெஸ்சன் பார்க்கலாம். டூடு மியான் இறந்த ஆண்டு 1862 வந்து டூடு மியான் இறந்துடுறாங்க. டூடு மியான் இறந்த உடனே ஒரு சில காலம் அப்படியே கேப் எழுது. கேப் எழுந்த உடனே 1870 அந்த டூடு மியானோட வாரிசு நோவா மியான்ன்றவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இயக்கத்தை வந்து மீண்டும் அதாவது புதுப்பிக்கிறாங்க. அதான் வந்து உயிர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் இயர் பராசி இயக்கம்னா ஷாஜி ஷரியதுல்லா 1818 வங்காளத்தோட கிழக்கு பகுதியில் தொடங்குறாரு. 1839 அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மகன் டூடு மியான் வராரு. நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாரு, வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாடகை வசூலிப்பது வரி விதிப்பதெல்லாம் இறை சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாரு. யார், டூடு மியான். 1862 டூடு மியான் இறந்ததுக்கப்புறம் அவருடைய வாரிசு நோவா மியான் வந்து இந்த இயக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து 14வது க்வெஸ்சன் வந்து பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கும் நில பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி எது அப்படின்னா வஹாபி கிளர்ச்சி. இந்த பராசி இயக்கமும் வஹாபி கிளர்ச்சியும் விவசாயிகளால் நடத்தப்பட்ட கிளர்ச்சி, ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஓகேவா, அடுத்தது இந்த 14வது க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம். ஆங்கில ஆட்சிக்கும் நில பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி தான் இந்த வஹாபி கிளர்ச்சி. அடுத்து 15வது க்வெஸ்சன் பாருங்கள், வஹாபி கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எப்போ நடக்குது அப்படின்னா 1827 வங்காளத்தோட பரசத் அப்படின்ற பகுதியில் தான் நடக்குது. இது கேட்கலாம், பரசத் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பரசத்துன்றது வங்காளத்தில் வந்து இருக்குது, இது ரொம்ப முக்கியம். இப்போ வஹாபி கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1827 வங்காளத்தின் பரசத். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ஒரு ஒரு ஊர் பேர் கொடுத்துட்டு. முன்ன ஒரு வாட்டி எக்ஸாமில் கோரக்பூர் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. வரிகொடா இயக்கம் நடந்துச்சு இல்லையா உத்தரப்பிரதேசத்தில், அது மாதிரி கூட இதை கேட்கலாம். வங்காளத்தில் பரசத் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த வஹாபி கிளர்ச்சி நடக்குது. அடுத்து 16வது க்வெஸ்சன் வந்து பாருங்கள், வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர். நம்ம பார்த்தோம் பராசி இயக்கத்தில் டூடு மியான் நோவா மியான்லாம் வருவாங்க, வஹாபி கிளர்ச்சி தலைமையேற்றவர் யார் அப்படின்னா டூடு மிர். ஓகேவா, மியான்னா பராசி இயக்கம், மிர் அப்படின்னா வஹாபி கிளர்ச்சி. இப்போ வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யார்னா டூடு மிர். அதாவது வஹாபி போதனைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட இஸ்லாமிய மத போதகர் தான் இந்த டூடு மிர். ஓகேவா, வஹாபி போதனைகளால் பெரிதும் அட்ராக்ட் ஆன ஒரு இஸ்லாமிய மத போதகர் இவர் தான் வந்து இந்த டூடு மிர். அடுத்து 17வது க்வெஸ்சன் பார்க்கலாம், புர்ணியா நகரில் முதல் பெரும் தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு 1831 நவம்பர் 6. அதாவது புர்ணியா நகர் அப்படின்ற ஒரு இடத்துல முதல் பெரும் தாக்குதல் எப்போ நடந்துச்சுன்னா 1831
நவம்பர் 6ல தான் நடந்துச்சு. டூடுமீர் தான் வந்து ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றதா அறிவிக்கிறாரு. இந்த புர்ணியா நகரில் நடந்த தாக்குதலில் டூடுமீர் வந்து ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து என்ன பண்ணுறாருன்னா விடுதலை பெற்றதா வந்து இவர் அறிவிக்கிறாரு. ஆனால் உடனடியாக ஆங்கில படை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பதிலடி கொடுக்குறாங்க. பெரும் எண்ணிக்கையிலான கிளர்ச்சியாளர்கள்லாம் வந்து இதில் கொல்லப்படுறாங்க. டூடுமீர் உட்பட புர்ணியா நகரில் நடந்த முதல் பெரும் தாக்குதல் 1831 நவம்பர் 6 டூடுமீர் உட்பட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இதில் கொல்லப்படுறாங்க. ஓகேவா? அடுத்து பொறுத்துகை வந்து பாருங்கள். அடுத்து வர்றது வந்து பழங்குடியின கிளர்ச்சி. இது ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தோம் இல்லையா, பராசி இயக்கம், வஹாபி கிளர்ச்சி, இது ரெண்டுமே விவசாயிகள் செஞ்சது. இந்த மூணு கிளர்ச்சியும் பழங்குடியினர் வந்து செஞ்ச கிளர்ச்சி. ஏன்னா பழங்குடியினரோட பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க, அவங்க வந்து தங்களோட பூர்வீகத்தை விட்டு வெளியேற நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதனால் இந்த மக்கள்லாம் வந்து கிளர்ச்சியில் இறங்கியிருப்பாங்க. இது அப்படியே பழங்குடியின கிளர்ச்சி. இந்த கோல் கிளர்ச்சி, சாந்தல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, இது மூணுமே பழங்குடியின கிளர்ச்சி. அப்போ கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு என்ன பார்த்தீங்கன்னா 1831-32, சாந்தல் கிளர்ச்சி 1854, முண்டா கிளர்ச்சி 1890. இந்த இயர் தான் வந்து புக்கில் இருக்குது, அதனால் நான் வந்து எடுத்திருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து வச்சு கேட்கலாம், ஏன்னா அதோட சம்மந்தப்பட்ட இயர் தான், வச்சு கேட்கலாம், ரொம்ப முக்கியம். பொறுத்துகளை வந்து கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பழங்குடியின கிளர்ச்சி இது மூணும், அங்கே பார்த்தோம் இல்லையா விவசாயிகள் கிளர்ச்சி ரெண்டும் சேர்த்து அப்படியே ஒரு பொறுத்துகையாக வந்து கேட்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மூன்று கிளர்ச்சியும் எங்கே நடந்துச்சு, யாரோட தலைமையில் நடந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல் கிளர்ச்சி. இந்த கோல் கிளர்ச்சி யார் தலைமையேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்க்ராய் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து இந்த கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்கிறாங்க. பிந்த்ராய், அதுக்கப்புறம் வந்து சிங்க்ராய், இவங்க ரெண்டு பேரும் இந்த கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவங்க. இந்த கோல் கிளர்ச்சி எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்கண்ட் மாநிலத்தில் சோட்டா நாக்பூர் அப்படின்ற இடத்துலையும், ஒடிசாவில் ஜிங்பூம் அப்படின்ற இடத்துலையும் தான் இந்த கோல் கிளர்ச்சி வந்து நடந்துச்சு. இப்போ வந்து பொறுத்துகளை கேட்கலாம், கோல் கிளர்ச்சின்னு கொடுத்துட்டு சோட்டா நாக்பூர், ஜார்கண்டு, ஒடிசா, சிங்பூம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். இல்லை ஜார்கண்டு அதுக்கப்புறம் ஒடிசான்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் சோட்டா நாக்பூர், ஜிங்பூம் அப்படின்னு கூட பொறுத்துகளை வந்து வைக்கலாம். அதுக்கு தான் நான் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன், ஜார்கண்டில் சோட்டா நாக்பூர்லேயும் ஒடிசாவில் ஜிங்பூம்லேயும் இந்த கோல் கிளர்ச்சி நடந்திருக்கு. தலைமையேற்றவங்க ஜிங்க்ராய் மற்றும் பிந்த்ராய் தலைமையில் இந்த பழங்குடியின கிளர்ச்சி வந்து நடந்திருக்கு. அடுத்தது ரெண்டு, சாந்தல்கள் கிளர்ச்சி. இது யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னா பீர் சிங் அப்படின்றவரோட தலைமையில் 1854 வந்து சாந்தல்கள் கிளர்ச்சி வந்து நடக்குது. அதுக்கப்புறம் 1855 சித்து கனு அப்படின்ற ரெண்டு சாந்தல் சகோதரர்கள் வந்து இந்த சாந்தல் கிளர்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நடந்தது யாரோட தலைமையில் அப்படின்னா பீர் சிங் அப்படின்றவரோட தலைமையில் தான் கொள்ளையடிக்கிற ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து இவங்க என்ன பண்ணிப்பாங்க, கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களோட டார்ச்சல் தாங்க முடியாமல் யார், இந்த சாந்தலர்கள். யாரோட தலைமையிலனா பீர் சிங் தலைமையில். இது க்வெஸ்சன் கேட்கலாம், யாரோட தலைமையில் சாந்தலர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டாங்கன்னா பீர் சிங் தலைமையில் தான். இந்த சாந்தலர்கள் எங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வங்காளத்தோட அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற ராஜ்கமால் மலை, அதாவது ராஜ்மஹால் மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் வாழ்ந்து வந்தவங்க தான் வந்து இந்த சாந்தலர்கள். அதாவது இந்தியாவோட அந்த கிழக்கு பகுதிகளில் இருக்கிற அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த ராஜ்மஹால் மலை அப்படின்ற பகுதியில் வாழ்ந்து வந்தவங்க தான் சாந்தலர்கள். இப்படி சாந்தலர்கள் கொடுத்துட்டு ராஜ்மஹால் மலை கூட ஆப்ஷன் வைப்பாங்க. பொறுத்துகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சி யாரோட தலைமையில் தொடங்குது அப்படின்னா பிர்சா முண்டா அப்படின்றவரோட தலைமையில் வந்து தொடங்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சின்ற இடத்துல தான் இந்த முண்டா கிளர்ச்சி வந்து தொடங்குது. இந்த முண்டா கிளர்ச்சியை வந்து உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குலுகுலன் அப்படின்னா வந்து பெரிய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து இதோட க்வெஸ்சன் பின்னாடி வருது, நம்ம பார்க்கலாம். இது வந்து பொறுத்துகளை இந்த மூணும் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது, ரொம்ப முக்கியம். எந்தெந்த கிளர்ச்சி யாரோட தலைமையில் எந்தெந்த இடத்துல நடந்துச்சு, எந்தெந்த வருஷத்தில் நடந்துச்சுன்றத ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்க்கலாம் 20வது க்வெஸ்சன். 1831-32 நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி.
1831-32 நடந்த மிக பெரிய பழங்குடியின கிளர்ச்சி எதுனா இந்த கோல் கிளர்ச்சி தான். ஓகேவா? அடுத்தது வந்து சாந்தலர்கள், 21வது க்வெஸ்சன். சாந்தலர்கள் கிளர்ச்சியின் வெளிப்பாடாக பீர்சிங் தலைமையில் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற ஆண்டு. நம்ம மேலேயே பார்த்தோம், சாந்தலர்களோட கிளர்ச்சியின் வெளிப்பாடாக பீர்சிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. அதையும் பிரிட்டிஷார் வந்து அடைக்கிறாங்க. 1854 கொள்ளை சம்பவம் நடக்குது. அதாவது யாரெல்லாம் குறி வச்சு இந்த பீர்சிங் தலைமையிலான இந்த கொள்ளை சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களை குறி வச்சு தான் பீர்சிங் வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. அடுத்து 22வது க்வெஸ்சன் பாருங்கள். சாந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தும்படி கடவுளரிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்த இரு சாந்தல் சகோதரர்கள், அதாவது சித்து மற்றும் கனு அப்படின்ற ரெண்டு சாந்தல் சகோதரர்களுக்கு வந்து கடவுள்கிட்ட இருந்து கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தும்படி ஒரு தெய்வ செய்தி கிடைச்சதா வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. யார்னா சித்து மற்றும் கனு, 1855. அடுத்தது தரோகா என்றால் காவல்துறை அதிகாரி. இது ரொம்ப முக்கியம். நம்ம அங்கே பார்த்தோம் ஜகத் சேத்துக்கள் அப்படின்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க தான் ஜகத் சேத்துக்கள்னு பார்த்தோம். அதே மாதிரி தரோகா அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளை தான் தரோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சாந்தல் சகோதரர்கள் சித்து மற்றும் கனு வந்து இந்த தரோகாக்களை குறி வச்சு தான் கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டாங்க. அடுத்தது பாருங்கள், 24வது க்வெஸ்சன். எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும் என்று கடவுள் உத்தரவிட்டதாக சித்து மற்றும் கனு தெரிவித்த ஆண்டு. அதாவது சித்து மற்றும் கனு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிரிகளோட குண்டு வந்து நீராக மாறிடும், நீங்கள் இறங்கி கிளர்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சித்து மற்றும் கனு எப்போ அறிவிக்கிறாங்கன்னா 1855 ஜூனில் வந்து ஜூன் 30 தெரிவிக்கிறாங்க. அடுத்தது 25வது க்வெஸ்சன். டேஷ் ஆண்டு சாந்தல்கள் கிளர்ச்சி மகாஜன்கள் ஜமீன்தாரர்கள் ஆங்கில அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிரான வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்தது. எப்போ அப்படின்னா 1855 ஜூலையில். சித்து மற்றும் கண்ணு சொன்னாங்க இல்லையா, கடவுள் சொன்னார் எதிரியோட குண்டு நீராக மாறிடும், நீங்கள் கிளர்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சாந்தல்களுக்கு வந்து கிளர்ச்சி வந்து மகாஜன் ஜமீன்தாரர்கள் ஆங்கிலேய அதிகாரிகள் இவங்க மேலாம் வந்து வெளிப்படையாக கிளர்ச்சி வந்து உருவெடுக்குது 1855 ஜூலையில். 26வது க்வெஸ்சன் பாருங்கள். சாந்தல் கிளர்ச்சி பற்றி சரியானவை. இது கூற்று காரணத்தில் கேட்கலாம், ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாந்தலர்கள் இத்தலைமையிலான கிளர்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னா இவங்க வந்து வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறு என்ன பண்ணுறாங்கன்னா கோடாரி கத்தி ஆகியவற்றுடன் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்ட பேரணியாக சென்றனர். யார் அப்படின்னா இந்த சாந்தலர்கள். அவங்க ஆண்டுகிட்டு இருந்த அந்த பகுதி, அந்த ராஜ்கமால் மலை, சாரி ராஜ்மஹால் மலை, அதுக்கப்புறம் வந்து பாகல்பூர், இந்த பகுதியை நோக்கி இவங்க அணிவகுத்து போகிறாங்க கிளர்ச்சி செய்கிறதுக்காக. எது வில் விஷம் தடவிய அம்பு கத்தி கோடாரியெல்லாம் எடுத்துக்கிட்டு சாந்தலர்கள் வந்து ராஜ்மஹால் மலை மற்றும் பாகல்பூர் நோக்கி அணிவகுத்து போகிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த செய்தி வந்து ஆங்கிலேயர்களுக்கு உடனே தெரியுது சாந்தலர்கள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்கன்னு. தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, கிளர்ச்சி அடக்கிறதுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கிராமங்கள் மீது அதிரடியான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த ஆங்கிலேயர்கள் எடுத்த அந்த நடவடிக்கையில் கிராமங்கள்லாம் வந்து சூறையாடப்படுது. கிராமங்களில் இருந்த அந்த சொத்துக்களெல்லாம் வந்து ஆங்கிலேயர் வந்து சூறையாடிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15,000 முதல் 25,000 கிளர்ச்சியாளர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க இந்த சாந்தல்கள் கிளர்ச்சியில். ரொம்ப முக்கியம், எத்தனை பேர், 15 முதல் 25,000 சாந்தலர்கள் படுகொலை வந்து செய்யப்படுறாங்க. கிராமங்களில் இருந்த அந்த சொத்துக்கள்லாம் வந்து சூறையாடப்படுது. ரொம்ப முக்கியம், கூற்று காரணத்தில் கேட்கலாம். அடுத்து 27வது க்வெஸ்சன் பாருங்கள். சாந்தல்கள் கிளர்ச்சியை அடுத்து பழங்குடியின மக்கள் பற்றிய தங்கள் கொள்கைகளை ஆங்கில அரசு மறுசீரமைப்பு செய்த ஆண்டு 1855. அதாவது சாந்தல்கள் கிளர்ச்சி அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து அந்த பழங்குடியின மக்கள் பற்றிய அந்த கொள்கைகளை வந்து ஆங்கில அரசு வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசித்து தங்களோட கொள்கைகளை வந்து ஆங்கில அரசு எப்போ மறுசீரமைப்பு செய்கிறாங்க அப்படின்னா 1855.
28வது க்வெஸ்சன் பாருங்கள். எந்த ஆண்டில் சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது? அதாவது அவங்களோட கொள்கைகளை மறுசீரமைப்பு செஞ்சதுக்கப்புறம் சாந்தலர்களோட வசமிருந்த அந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துகிற சட்டம் எப்போ ஆங்கில அரசு நிறைவேற்றுறாங்கன்னா 1855 வந்து நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சாந்தலர்களோட பகுதியெல்லாம் சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படின்ற ஒரு தனி மண்டலமாக உருவாகுது. எப்போ அப்படின்னா 1855. இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப முக்கியம். 27, 28 கேட்கலாம். 55 இதுவும் 55 தான். சாந்தல் மண்டலம் அப்படின்னு சொல்கிற, அதாவது சாந்தல்கள் பர்கானா அப்படின்ற ஒரு மண்டலம் வந்து அவங்களுக்காக தனியாக உருவாகுது. அதுதான் வந்து இந்த கிளர்ச்சியோட ஃபைனலாக கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், 29வது கொஸ்டின். பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படும் கிளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா ராஞ்சியில் நடந்த முண்டா கிளர்ச்சியை தான் வந்து சொல்கிறாங்க. பழங்குடியின கிளர்ச்சியில் மிக முக்கியமான கிளர்ச்சியாக எது சொல்லப்படுது அப்படின்னா ராஞ்சியில் நடைபெற்ற முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்றாங்க. உலுகுலன் கிளர்ச்சினா பெரிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ முண்டா கிளர்ச்சி எங்கே நடந்துச்சு? ராஞ்சியில். பழங்குடியின கிளர்ச்சியில் மிக முக்கியமான கிளர்ச்சி எதுனா இந்த முண்டா கிளர்ச்சி தான். அடுத்த 30வது கொஸ்டின் வந்து பாருங்கள், கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு குண்ட் கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் யார் அப்படின்னா முண்டா மக்கள். இந்த முண்டா மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கூட்டமாக வந்து சேர்ந்துக்கிட்டு அந்த காட்டு பகுதியில் இருக்கிற அந்த நிலத்தெல்லாம் வந்து விளைநிலமாக மாற்றி விவசாயம் செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்படி செஞ்சவங்க தான் இந்த முண்டா மக்கள். இது வந்து கேட்கலாம், குண்ட் கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முண்டா மக்கள். முண்டா அப்படின்ற பழங்குடியின மக்கள் தான் குண்ட் கட்டி அப்படின்ற முறையில் விவசாயம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷாரோட வருகைக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நிலத்துக்கான தனி சொத்துரிமை அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வர்த்தகர்கள், அதுக்கப்புறம் வட்டிக்கு பணம் கொடுப்பர், இவங்கெல்லாம் ஊடுருவல் காரணமாக இந்த குண்டு கட்டி அப்படின்னு சொல்லப்படுற முண்டா இன மக்களோட விவசாய முறை வந்து அழியுது. யார் யார்? இந்த நில சொத்துக்களுக்கான தனி சொத்துரிமை, அதுக்கப்புறம் வர்த்தகர்கள் வட்டிக்கு பணம் கொடுக்கோர்லாம் அவங்களோட இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விவசாய முறையே வந்து மறையுது. குண்டு கட்டி அப்படின்ற முறையில் விவசாயம் செஞ்சவங்க முண்டா இன மக்கள். அடுத்தது 31வது கொஸ்டின் பாருங்கள், பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதியிலிருந்து இடம்பெயர செய்வது மற்றும் அவர்களை கட்டாய தொழிலாளியாக உருவாக்குவது ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1890. அதாவது பழங்குடியின மக்கள் வாழ்கிற பகுதியிலிருந்து அவங்கள வேறு இடத்துக்கு மாற்றுறது மற்றும் அவங்கள வந்து கட்டாய தொழிலாளிகளாக உருவாக்குவது, இந்த முறைகளெல்லாம் பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தது 1890 தான். அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள், தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்த பழங்குடியின தலைவர் யார் அப்படின்னா பிர்சா முண்டா. இந்த முண்டா இன மக்களோட தலைவர் தான் இந்த பிர்சா முண்டா. இவர் வந்து பழங்குடியின மக்களோட தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து தன்னை வந்து கடவுளோட தூதர்னு அறிவிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த முண்டா கிளர்ச்சியை சூடுபிடிச்சதா வந்து சொல்கிறாங்க. முண்டா இன மக்கள் வன்முறையை கையில் எடுத்த ஆண்டு. முண்டா இன மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 1889 ஆண்டு கிறிஸ்மஸ் நாளில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வன்முறையை கையில் எடுக்கிறாங்க 1889. அடுத்தது 34வது கொஸ்டின் பாருங்கள், கடைசி கொஸ்டின். இந்த பாட்டில் கடைசி கொஸ்டின், முண்டா கிளர்ச்சி பற்றிய கூற்றுகளில் சரியானது. இந்த முண்டா இன மக்கள் வந்து வன்முறையை கையில் எடுக்கிறாங்க கிறிஸ்மஸ் நல்லன்னு பார்த்தோம் இல்லையா 1889. அதுக்கப்புறம் இந்த பிர்சா முண்டா தலைமையில் ஒரு சில கிளர்ச்சியெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கிறிஸ்துவ தூதுக்குழு மற்றும் மதம் மாறிய கிறிஸ்துவர்களாக மாறிய முண்டாக்கள் மீது அம்பு எறிந்து தாக்குதல் நடந்தன. அதாவது இந்த முண்டா இன மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்துவர்களாக மதம் மாறிய முண்டாக்கள் மீது அம்பு எறிந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள மதம் மாற்றுற முயற்சிக்கில் கிறிஸ்துவ சமயம் இருக்குது அப்படின்ட்டு மதம் மாறிய முண்டாக்கள் மீது வெறுப்பாக வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் காவல் நிலையம், அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து தாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 1900 ஆண்டு பிப்ரவரியில் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா சிறையில் இருந்தார். 1900 பிப்ரவரியில் பிர்சா முண்டாவை கைது செஞ்சிடறாங்க. அவர் சிறையிலே வந்து பிர்சா முண்டா இறந்துடுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
தேர்ட் பாயிண்ட் இருக்குது இதில். பழங்குடியின தலைவரான பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுகிறார். இது ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சனில் கேட்பாங்க, அதுக்காக தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். பழங்குடியின தலைவரான பிர்சா முண்டா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றளவும் வந்து நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சோட்டா நாக்பூர் சட்டம், குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. இது ரொம்ப முக்கியம். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போனா 1908 தான். இந்த சட்டத்தின் மூலம் என்ன போடுறாங்க ஆங்கில அரசு ரூல்ஸ் அப்படின்னா, பழங்குடியினரோட நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது. ஆக்சுவலி இது ஒரு சட்டமாக தான் இருந்திருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, பேருக்குன்னு ஒரு சட்டம் வந்து கொண்டுட்டு வராங்க, அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சுக்கோங்க, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இது ரொம்ப முக்கியம். 1908 என்ன சொல்லுது இந்த சட்டம்னா, பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் வந்து நுழைவதை தடுக்கிறது தான் இந்த சோட்டா நாக்பூர் சட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். வீடியோக்கான PDF வந்து நான் டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபுல் புக் PDF-ஏ போஸ்ட் பண்ணுறேன். அதாவது 10th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 & 2 ஃபுல் புக் PDF-ஏ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் புக் PDF-ல 7th லெசனாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி படித்து பாருங்கள். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லியாச்சு. படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.